வங்கக்கடலில் நாளை உருவாகவிருக்கும் நிவர் புயல் குறித்த தற்போதைய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வேதவள்ளி. 21ஆம் தேதி வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனைத் தொடர்ந்து புயலாகவும் மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அந்த புயலுக்கு நிவர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 550 கிலோமீட்டர் தொலைவு கிழக்கு தென்கிழக்கு திசையில புதுச்சேரியிலிருந்தும், அதே போல 590 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில சென்னையிலிருந்தும் தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கிறது. 25ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி கரையை கடக்கும் அப்படின்னா, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது இருக்கிறது அல்லவா, அடுத்ததாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதற்கு பிறகு புயலாக மாறி அதற்கு பிறகு 24ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீவிர புயலாகவே கரையை கடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு 25ஆம் தேதி. அவ்வாறாக கரையை கடக்கும் போது 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சமயங்கள்ல 120 கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்று வீசலாம் அப்படின்றதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி இருக்கிறது அப்படின்றத இந்த வரைபடம் மூலமா நாம் அறிஞ்சிக்கலாம். தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. சற்றே கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து வரக்கூடிய 24ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலாக வலுப்பெற்று வடகடலோர மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது. தொடர்ச்சியாக அது வடமேற்கு திசையில தான் நகர்ந்து வருகிறது. நகர்ந்து வந்து மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் அப்படின்றதுதான் வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அந்த பகுதியில மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் அதோடைய விட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த வரைபடம் மூலமாக நாம் அறிஞ்சுக்கலாம். அப்ப அவ்வாறாக கரையை கடக்கும் போது நமக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. சில இடங்கள்ல அதீத கனமழை பெய்யும் அப்படின்னு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் நமக்கு விடுத்திருக்காங்க. தற்போது நம்ம பார்க்கலாம், அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே நெருங்கி தற்போது தீவிர புயலாக இருக்கிறது. இவ்வாறாக தீவிர புயலாக கரையை கடக்கும் போது எப்படி மழை பொழிவும் எப்படி காற்றும் இருக்கும் அப்படின்றத நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நாளை 24ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், காரைக்கால் போன்ற மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய அதி கனமழை பெய்யும்ன்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போலதான் 25ஆம் தேதி கரையை கடக்கிறது அல்லவா, அன்றைய நாளும் இதே போல கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் சில இடங்கள்ல, அதே போல ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வங்கக்கடல தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதன் காரணமாக மீனவர்கள் வங்கக்கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்காங்க. அந்த தீவிர புயலானது கரையை கடக்கும் போது அதீதமாக 120 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.